அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27th டிசம்பர் 2020 பெனலி இம்பீரியல் 400 ஒன் இயர் ஆனிவர்சரி ரைட் வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரைடு எங்கே பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா சீ பிரீஸ் ரிசார்ட்டுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. 6:30 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரைடை பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு அரௌண்ட் 20 to 25 ரைடர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது இம்பீரியல் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் பெனலி பைக்கில் இருக்கிற வேறு சில ரைடர்ஸுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம எடுக்கிற ரூட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுப்புறம், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சாலை போயிட்டு சோழிங்கநல்லூரில் லெஃப்ட் எடுத்துகிட்டு கோவளம் மீட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து டேரெக்டாக மாமல்லபுரம். மாமல்லபுரமில் வந்து சீ பிரீஸ் ரிசார்ட். அது இம்பீரியலோட ஒன் இயர் ஆனிவர்சரிங்கிறதால நம்ம மேலும் சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஷோரூம் சைட்லேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுடைய சேல்ஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஷோரூமில் இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் நம்ம கேட்போம். சேல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது BS4 அண்ட் BS6 மாடல்ஸ் இது வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த ஷோரூமை சேர்ந்த மிஸ்டர் மோயின் பாய் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இவர் தான் மோயின் பாய். என்னவா இருக்கீங்க இந்த இந்த ஷோரூமில்? ஷோரூமில் ஆக்சுவலாக மேனேஜராக இருக்கேன் சார். ஓகே ஃபைன். இப்போ உங்கள் டீம் பற்றி நீங்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய சேல்ஸ், அதாவது இந்த இம்பீரியல் வண்டி வந்துட்ட அப்புறம் உங்களுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் எத்தனை யூனிட்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ BS6 வந்து எந்த லெவலில் வந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க? ஸோ இந்த செக்மெண்ட் போல இம்பீரியல் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ரெட்ரோ செக்மெண்ட். ஸோ வந்து ரெட்ரோ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பீப்புள்ஸ், இப்போ மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ரைடுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரெட்ரோ செக்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து ஒரு மோனோபோலியாக இருந்தது என்ஃபீல்டு பொறுத்தவரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா க்ரூஸ் பண்ணுறது பென்லி, நீங்கள் வச்சு நல்லா க்ரூஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா வந்து உங்களுக்கு லைக் நீங்கள் லாங்கோ இல்லை ஷார்ட் ரைட் போகிறீங்களோ, லைக் என்னென்னா உங்களுக்கு எப்படி வந்து பொட்டன்ஷியல் வண்டியில் பொட்டன்ஷியல் பொறுத்ததாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த டயர்னஸ் எல்லாம் போனோம்னா வந்து க்ரூசஸ் தான் வந்து நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த பேசஸில் வந்து பென்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இம்பீரியல் சொல்லி. ஸோ என்னென்னா வந்து இந்த இம்பீரியல் லான்ச் பண்ணி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் உங்களுக்கு யூனிட் சேலாக இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் ஒரு 600 நம்பர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ BS4 கம்பேர்டிபிள் லைக் ஒரு 200 to 300 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். BS6 இருக்க ஒரு 200 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்பர். ஸோ ஆல்மோஸ்ட் 500 to 600 நம்பர்ஸ் நம்ம சேல் பண்ணிக்கிறோம் வண்டி மட்டும். அப்புறம் இந்த நியூ இயர் அண்ட் அந்த கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ், நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 ருபீஸ் வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம், நாட் ஃப்ரம் தி பெனலி. ஸோ இது எப்படின்னா நாங்கள் ஒரு லைக் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் டைப் பண்ணிட்டு, ஸோ அதுலேருந்து நாங்கள் எடுத்த ஆஃபர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் டீம் பற்றி நீங்கள் சொல்லலாம். எப்படின்னா வந்து எங்கள் டீம் பொறுத்தவரைக்கும் வந்து லைக் நாங்கள் ஒரு சேல்ஸ் பர்சன் 4 நம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதாவது பேக் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸில் வந்து ஒரு 5 to 6 நம்பர்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே இங்கே இருக்குது. அண்ட் அம்பத்தூரில் வந்து அங்கே வந்து உங்கள் டீம்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, அப்புறம் நம்ம அண்ணா நகர் ஷோரூம்ல புதுசா வந்து பெனலி வந்து வரதா ஒரு இது இருக்கு, அது எப்படி? ஆக்சுவலி வந்து வி பிளான் லைக் அண்ணா நகர் ஓபன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அண்ணா நகர்ல பண்ண முடியல. வி ஆர் பிளானிங் அம்பத்தூர். எங்க நான் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கிட்ட வந்து அம்பத்தூர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 20 to 25 பைக்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பைக்கோட அந்த லைனப்ஸை பார்த்துட்ருக்கீங்க. அரவுண்ட் ஒரு 10 to 15 பைக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறது எல்லாமே இம்பீரியல் பைக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பெனலி 302R ஒன்று, அதுக்கப்புறம் 500X ஒன்று வந்திருக்கு. டைம் ஆனதால் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 6:50 ஆனதால் இப்போ கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ளாக் ஆஃப், ஃப்ளாக் இல்லை ஆஃப் மட்டும். தெரியுமா?
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோவளம் ஜங்ஷனில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சிக்னலில் வந்து குரூப் ரெண்டாக ஸ்பிட் ஆகிடுச்சு. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறு? இதுவே ஒரு 15 ஒரு 10-15 தான். அதில் ஒரு சிக்னலில் குரூப் ரெண்டாக ஸ்பிட் ஆகிடுச்சு. ஒரு குரூப் வந்து ஈசிஆர்லேயும், நாங்கள் வந்து ஓஎம்ஆர்லேயும் வந்துவிட்டோம். நாங்கள் ஓஎம்ஆர்லேயும் வந்து சேர்ந்துட்டு, பட் இந்த ஈசிஆர்லேருந்து வந்த குரூப்புக்கு தான் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்த உடனே திரும்பி ரைடை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் டிஃபால்ட் ஆகிடுச்சு. நான் அகே சொன்ன லெஃப்ட் இருந்தாண்டி, அவங்கள்ட்ட லெஃப்ட் எடுத்தாங்க. ஆ இவ சரியா கவனிக்கல, நானும் கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் ஸ்லோ பண்ணிட்டேன். யாரோ லெஃப்ட் எடுத்தாங்க. மக்களே, மக்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆளை நம்பி, ஓ முஞ்ச கம்மியா, இந்த ஆளை நம்பி தான் நாங்கள் இன்றைக்கி மோசம் போனோம். வேற ஒரு குரூப் வந்து ஈசிஆரில் வந்துட்டுருக்குன்னு சொன்னோம்ல, அது ஈசிஆரில் வந்துட்டுல, அது டெஸ்டினேஷனே போய் ரீச் பண்ணிட்டாங்களாம். நாங்கள் தான் தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மோயின் பாயெல்லாம் போய் ரீச் ஆகிட்டாராம். ஓகே ரைட், நம்ம கிளம்புவோம். ஹோட்டல் சி ப்ரீஸ். சக்சஸ். கடைசியாக ஒரு வழியாக சி ப்ரீஸ் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நிறைய குழப்பங்களுக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் அந்த 3 ஏக்கர்ஸ் அந்த இதுக்கு, பட்டு ரூட் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லாது. அதனால சோதர் பிடிச்சு கொஞ்சம் பிளான். ஓகே, ஒரு வழியாக நம்ம இந்த சீ ப்ரீஸ் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஓடிட்டுருக்கு. இங்கே பின்னாடி அப்படியே சீ வியூ, அப்படியே இங்கே உட்காந்து பார்த்தாலே உங்களுக்கு சீ வியூ தெரியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தாலே அந்த மாமல்லபுரம் ஷோ டெம்பிள் வந்து உங்களுக்கு தெரியுது. It'll wrap around your soul with no control. You can't breathe when you're drowning underwater. There's so much water. இங்கேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு சீ வியூவும் அதுக்கப்புறம் இந்த ஷோ டெம்பிள் வியூவும் தெரியுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கொஞ்சம் கீழே அந்த பீச்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு பாறைக்கு நடுவில் நம்ம போய் பார்ப்போம். ஐயோ, தண்ணி வரத்துக்குள்ளார பாங். ஏய், நல்லா இருக்கே அந்த இடம். நைஸ் பிளேஸ். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது வந்து வாண்டர் லூம்ஸில் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக அவங்க நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸாக வந்து மாறிருக்காங்க இப்போ. ஸோ அவங்களுடைய டிஷர்ட்ஸ் அண்ட் ஹூட்டிஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு. இது மொத்தம் எத்தனை டிசைன் இருக்கும் டானி? 5 டிசைனா? 5 டிசைன் வந்து 2-3
அப்புறம் பிளாக் லோகோல இங்க ஒரு லோகோ வச்சிருந்தேன் அது ஒண்ணும் கரெக்ட் ஆபீஷியல் ஒண்ணு ஆபீஷியல் ஒண்ணு வந்து நாளாச்சா அப்புறம் இன்னொன்னு வந்து இருக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்ல இன்னொன்னு அது ஏதோ ஒண்ணு விடுங்க இதுல உண்டு உண்டு இருக்கா இது வந்து ஹூடிஸ் டி-ஷர்ட் அதுக்கப்புறம் அந்த பேட்ஜஸ் பேட்ஜஸ் வந்து ஜாக்கெட்ல இருக்கு கீ டாக் இந்த கீ டாக் கீச்சன் 89 இன்கேஸ் யாராவது வந்து இம்பீரியல் ஓனர்ஸ் இதை வந்து பார்த்துட்டு இருந்தீங்க உங்க வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்து லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இதுதான் அந்த வாட்டர் பாட்டில் இதுதாங்க அந்த வாட்டர் பாட்டில் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஒன் இயர் வந்து எப்படி இருந்துச்சு ஜாலியாக ப்ளசன்ட் ஜேர்னி ரொம்ப எக்ஸலண்ட் இருக்கு ஓகே அண்ட் வந்து ஒன் இயர் ஜேர்னி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மாமல்லபுரத்துக்கே நிறைய வண்டி பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே 400 ஓகே பில்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே பிகாஸ் இந்த லாங் ரைடுக்கெலாம் வந்து ஒரு வெயிட் வந்து தேவைப்படும் வண்டிக்கு வந்து அந்த வெயிட் வந்து ஒரு 200+ அந்த வெயிட் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பயம் இல்லாமல் எதிர்காலத்தில் எவ்வளோ ஸ்பீடு போனால் ஒரு 150-140 ஒரு யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து அட்வைஸ் கிடையாது நல்லா ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கீர் போட்டு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிற கிளவி மாதிரி இழுத்துட்டு இருக்காதா டக்குன்னு சொல்றான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அது வெனில ஏன் நான் சப்போர்ட் பண்றேன்னா சர்வீஸ் அதை பத்தி நான் இன்னும் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல சொல்லு நீ தான் தைரியமா நாளை சொல்லு ஆராய்ச்சியும் பண்ண விரும்ப வேணாம் பட் கம்பெனி கொடுக்குற அந்த பில்ட் குவாலிட்டி ரியலி குட் என் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க அவங்கள வச்சு நான் சிங்கிளாக ரைட் பண்ணுறது வந்து எனக்கு பெட்டராக இருக்கும் இதில் எனக்கு உண்மையை தானே சொல்கிறோம் இங்கே தான் இருந்தேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஓ எல்லாத்தையும் கேட்டுக்கிறியா இது என் ஒய்ஃப் ஒட்டி யூடியூப்பில் பார்த்தாங்கன்னு கேட்கலா கோபப்பட வேணாம் பொறுப்பு கிடையாது ஐயோ நீ சிரிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு கோபம் வந்துரும் பப்ளிக் எல்லாம் இன்சல்ட் பண்ணாத நீ ஒரு ஃபேமிலி கேர்ள் அவ்வளவுதான் அவர் வந்தாரு இதுக்கப்புறம் நீ சும்மாவா இருப்ப அவ சும்மாவே வேணும் வேணும்ன்றான்